வெல்கம் பேக் டு கீகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1 minute குக்கீஸ். 1 minute நம்ம ஒரு குக்கி பிஸ்கட் செய்ய போறோம். அது எப்படி பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர், மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர். அதுக்கப்புறம் 1 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 25 கிராம் இருக்கணும் பவுடர் சுகர். சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் மைதா வந்து நான் 1/3 கப், 55 கிராம்ஸ் மைதா வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வித்தின் அ செகண்ட் நம்ம ஈவினிங் குக்கீஸ் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். சாக்கோ சிப்ஸ் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி, இந்த மெஷர்மெண்ட்டு, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதோட குக்கீஸோட இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு மில்கோ இல்லை பட்டரோ ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமும் பண்ணிடலாம். ஈவினிங் திடீர்னு குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு குக்கீஸ் இது பாருங்கள். இந்தளவுக்கு இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன். நான் இது ஒரே குக்கீஸாக ஒரு பெரிய குக்கீஸ் நான் பண்ண போகிறேன். இது பேக்கிங் ஷீட்டு நான் எடுத்துகிட்டு அது மேலே வந்து நான் ஃப்ளாட்டை நான் தட்ட போகிறேன். ரொம்ப மெல்லிசாக இதை வந்து நீங்கள் தட்டக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும். அந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம குக்கீஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் திக்னஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இது மேலே வந்து நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த குக்கீஸ் எடுத்து நான் அப்படியே வந்து ஓவனில் நான் வைக்க போகிறேன். கரெக்டாக இது வந்து நான் 1 minute தான் வைக்க போகிறேன். 1 minute ஒவ்வொரு இதுக்கு வந்து 15 seconds ஜாஸ்தி ஆகலாம், ஆனால் கரெக்டாக 1 minute 15 seconds குள்ளே தான் ஆகுமே தவிர அதுக்கு மேலே ஆகாது. இப்போ பாருங்கள் டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 1 minute போயிட்டுருக்கு. கரெக்டாக 1 minute நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு மைக்ரோ ஓவனில் ஒரு 10 seconds நீங்கள் ஜாஸ்தி கூட வைக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா கருகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பரான ஈவினிங் குக்கீஸ், அது 1 minute குக்கீஸ் சீக்கிரம் செஞ்சலாம். கண்டிப்பாக இந்த குக்கீஸ் உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.